மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் 88 சங்கீதத்தின் எழுதப்பட்ட இந்த போதக சங்கீதம் என்ற வார்த்தையின்படி இது நமக்கு ஒரு போதிக்கிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை நன்று வாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் முதல் வசனம், என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நம்முடைய தேவன் இரட்சிப்பின் தேவன், வல்லமையின் தேவன், சமாதானத்தின் தேவன், மகிமையின் தேவன் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையிலே இரட்சிப்பின் தேவன் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அவரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இரட்சிப்பு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே அவரை நோக்கி இரவும் பகலும் நாம் கூப்பிட வேண்டுமாம். இரவும் பகலும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டுமாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சமயத்திலும் நாம் அவருக்குள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இரவும் பகலும் ஜெபிக்கிற இரட்சிப்பை கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு, இந்த உலகத்தின் மக்களுக்கு அந்த விலையேறப்பெற்ற அந்த இலவசமான கிருபையை, இரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். அதை அருளி செய்திருக்கிறார். அந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய தினம் அன்பானவர்களே நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். முடிவு பரியந்தமும் நிலைத்திருந்து அவருக்குள் வாழக்கூடிய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு இரட்சிப்பை அருளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த உன்னதமான ஜப வாழ்க்கையை கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும் அப்பா. உம்முடைய ஜனங்களை இரட்சியும், இரட்சிக்கப்படாத மக்கள் இரட்சிக்கப்பட கிருபைத்தார். அவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.